هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. ஆலி முருவர் யூடியூபிலே மார்க்க விடயம் ஒன்றை கூறியிருக்கின்றார். அந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இவர் கூறுவது நபியின் பெயரால் ஒரு செய்தியை இவர் பதிவு செய்கின்றார். எட்டு வீடுகளிலே வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என கூறி அந்த வீடுகள் எவை என்று நபியின் பெயரால் ஒரு செய்தியை இவர் கூறுகின்றார். இவர் கூறுவது சரியானதா என்ற கேள்விக்குரிய ஒற்றை வார்த்தையில் பதில் என்னவென்றால், இது பிழையானது என்பதாகும். நபியின் பெயரால் பதிவு செய்யப்படுகின்ற இந்த செய்தி எந்த ஹதீஸ் நூலிலே இருக்கின்றது, அது உண்மையான செய்தியா என்று எந்த ஆதாரமும் இல்லாமல் இவ்வாறு பதிவு செய்வது மிக பிழையானது. நபியின் பெயரால் போலியான செய்திகள் உங்களுக்கு சொல்லப்படும், எச்சரிக்கையாக இருங்கள் என்ற முக்கியமான ஒரு எச்சரிக்கையை நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எமக்கு விடுத்திருக்கின்றார்கள். சஹி முஸ்லிமின் முன்னுரையிலேயே இது போன்ற பல ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். இதிலே கூறப்படுகின்ற பல விடயங்கள், ஒரு சில விடயங்கள் ஒரு முஸ்லிம் வசிக்கின்ற அவனது வீடு மிக துப்பரவாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. வானவர்கள் என்பவர்கள் மனிதர்களை விட வித்தியாசமாக மனிதனில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள், அசுத்தங்கள் போன்ற எந்த அசுத்தமும் இல்லாத ஒரு தூய்மையான படைப்பாக வானவர்கள் இருக்கின்றார்கள். உதாரணமாக சிறுநீர் இருக்கின்ற வீடு, அங்கே வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று இந்த செய்தியிலே இவர் கூறுகின்றார். அவை சரியான ஹதீஸ்கள் அல்ல. என்னதான் நாம் தூய்மையை விரும்பினாலும் ஒரு சில நோய் காரணமாக அல்லது இரவு நேரங்களிலே சிறுநீர் கழிப்பதற்கு சில பாத்திரங்கள் வைத்து சிறுநீர் கழித்துவிட்டு காலையிலே அதனை துப்புரவாக்குகின்ற தேவை மனிதர்களுக்கு இருக்கின்றது. எப்படியோ அனைத்திற்கு முதலில் நபியின் பெயரால் இவர் சொல்லுகின்ற செய்தி சரியான இப்படியான அறிவிப்பு இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை என்பது பதிலாகும். இதனை தாண்டி சரியான ஹதீஸ்களுக்கு முரணான விடயங்கள் கூட இதிலே காணப்படுகின்றன. உதாரணமாக குளிப்பு கடமையான ஒரு முஸ்லிம், எப்போதுமே நாம் மனதிலே பதிக்க வேண்டிய விடயம், இஸ்லாத்தின் வழிகாட்டல்கள் நடைமுறையிலே கடைபிடிப்பதற்கு முடியுமான அமைப்பிலேயே இஸ்லாமிய வழிகாட்டல்கள் இருக்கின்றன. ஒரு மனிதனுக்கு குளிப்பு கடமையாகுவது பெரும்பாலும் கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் இரவு நேரங்களிலே அவர்கள் மீது குளிப்பு கடமையாகின்ற நிலைமைகள் ஏற்படும். மிக பெரும்பாலும் இரவு நேரங்களிலே மனிதர்கள் குளிப்பதில்லை, குளிக்க முடியாது. இந்த நிலையிலே குளிப்பு கடமையான ஒருவர் வீட்டிலே தூங்குகின்றார் என்றால் அந்த இடத்திற்கு நலவை கொண்டு வரக்கூடிய வானவர்கள் வரமாட்டார்கள் என்று நபியவர்கள் கூறினார்களா என்று கேட்டால் அப்படி கிடையாது. அதற்கு மாற்றமாக நபியவர்களே குளிப்பு கடமையான நிலையிலே முடியுமாக இருந்தால் குளித்துக் கொள்வார்கள், இல்லை என்றால் அசிங்கங்களை அகற்றிவிட்டு உதவு செய்துவிட்டு தூங்கிவிடுவார்கள். எனவே இவ்வாறு நபியவர்களே தங்களுடைய வீட்டிலே இருக்கின்றார்கள் என்றால், அவ்வாறு குளிப்பு கடமையானவர் இருக்கின்ற வீட்டிற்கு வானவர்கள் நலவை கொண்டு வரக்கூடிய வானவர்கள் வரமாட்டார்கள் என்றால் நபியுடைய வீட்டிற்கே அப்படி வரவில்லையா என்ற கேள்வி எழும். எப்படியோ எட்டு வகையான இத்தகைய வீடுகளுக்கு வானவர்கள் வரமாட்டார்கள் என்று நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற செய்தி அடிப்படையிலே அது ஆதாரமற்றது என்பது முதலாவது விடயம்.
அதனை தாண்டி அதிலுள்ள சில விடயங்கள் இங்கே நாம் உதாரணம் சொன்னது போன்று சில விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக இதிலுள்ள மிகப்பெரிய ஒரு முரண்பாடு, இந்த மனிதர் உள தூய்மையோடு நல்ல ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்ற நோக்கிலே இவர் கூறியிருக்கலாம். ஆனால் உருவப்படம் இருக்கின்ற வீடுகளுக்கு வானவர்கள் வரமாட்டார்கள் என்று சொல்லுகின்ற இந்த ஆலிம் உட்பட எமது சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய உலமாக்கள், மிக அதிகமான உலமாக்கள் இவ்வாறு உருவப்படம் தாங்கிய இந்த வீடியோக்களை ஏன் எடுக்கின்றார்கள், அல்லது இதன் மற்றொரு வடிவமான புகைப்படங்களை ஏன் உருவாக்குகின்றார்கள், அனுமதிக்கின்றார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகின்றது. தான் செய்யாத ஒன்றை சொல்வதென்பது அல்லாஹ்விடம் மிகப்பெரிய கோபத்திற்குரிய விடயம் என்பதே அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. நீங்கள் செய்யாததை ஏன் கூறுகின்றீர்கள் என்று அல்லாஹ் கேள்வி தொடுக்கின்றான். எனவே வெறுமனே நாவினால் இத்தகைய விடயங்கள் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என கூறிவிட்டு, இதே விடயத்திலே சொல்லப்படுகின்ற உருவங்கள் இருக்கின்ற வீடுகளுக்கு வானவர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னதன் பிறகு அதனையே வீடியோ பதிவாக பதிவிட்டு வெளியிடுவதென்பது மிகப்பெரிய தவறான விடயமாகும். சிலவேளை இந்த ஆலிம் அது பற்றி சிந்திக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது பெரும் உலமாக்கள் இந்த பெரும் பாவத்தை ஹலாலானது என கூறி செய்கின்றதை நம்பி இவரும் அந்த பாவத்தை செய்திருக்கலாம். எனவே இந்த பதிவிலே நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற செய்தியே தவறானது, வானவர்கள் வரமாட்டார்கள் என கூறுகின்ற விடயத்திற்கு முரணாக நபி அவர்களே செய்த சில செயல்களை இந்த போலியான செய்தியை நம்பி அவ்வாறான இடங்களுக்கு வானவர்கள் வரமாட்டார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அனைத்தையும் தாண்டி உருவப்படங்கள் உருவாக்குவது இன்று எமது சமூகத்தில் பெரும் பாவங்களை ஹலால் என்னும் வடிவிலே செய்யப்படுகின்ற பாவங்களில் ஒன்று போட்டோ எடுப்பது, வீடியோ எடுப்பது, இது போன்ற குற்றங்களாகும். இந்த ஆலிம் கூறுகின்ற போலியான செய்தியிலேயே அந்த விடயத்தை கூறுகின்றார். உருவப்படங்கள் இருக்கின்ற வீடுகளுக்கு வானவர்கள் வரமாட்டார்கள் என்றும், அதிலிருந்து தூய்மையான வீடுகளாக எமது வீடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த ஆலிம் இதனை தன்னுடைய உருவத்தை கொண்ட வீடியோவாக வெளியிட்டது மிகப்பெரிய தவறு. எனவே அவரும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அடிப்படையிலே நன்றாக நாம் புரிந்து மனதிலே பதிக்க வேண்டிய விடயம், தெளிவான அறிவோடு உள தூய்மையோடு இந்த இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றினால் மட்டுமே நாம் சுவனம் செல்ல முடியும். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நானும் என்னை பின்பற்றுகின்றவர்களும் தெளிவோடு இருக்கின்றோம் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் விடுத்த கட்டளை 12 அத்தியாயத்தின் 108 வசனத்தில் இருக்கின்றது. ஆகவே சுருக்கம், ஆதாரமற்ற ஒரு செய்தியை இந்த ஆலிம் இதிலே கூறியிருக்கின்றார். சஹிஹான ஹதீஸ்களுக்கு முரணான விடயத்தை கூறியிருக்கின்றார். எந்த விடயத்தை கூறினாரோ அதற்கு முரணாக உருவம் கொண்ட ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அவர் உட்பட நேர்வழியை தேடுகின்றவர்கள் இதிலிருந்து தெளிவான அறிவு பெற்று உள தூய்மையோடு எது சத்தியமோ அதனை பின்பற்றுகின்றவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் அல் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸ்களையும் நாம் பின்பற்ற வேண்டும், அவற்றை கற்க வேண்டும், அவற்றை பிறருக்கு போதிக்க வேண்டும். நபியின் பெயராலுள்ள போலியான செய்திகளை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அரைகுறை அறிவுடையவர்கள் அல்ல, அறிவிலே உறுதி பெற்றவர்கள் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. எனவே உலமாக்களின் கடமை எமது அறிவை நன்றாக வளர்த்து அறிவிலே நாம் உறுதி பெற வேண்டும். அதே நேரத்தில் மிக எச்சரிக்கையாக சில சஹாபாக்கள் தாம் செவிமடுத்த ஹதீஸ்களை கூட அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லவில்லை. காரணம் கேட்டபோது அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவேளை தவறி நான் ஏதேனும் கூறிவிடுவேனோ என்ற பயத்தினால் இவற்றை நான் அறிவிப்பதில்லை என்று சில நபித்தோழர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே நபியுடைய ஹதீஸ்களை நாம் கூறும்போது சஹிஹான ஹதீஸ் எது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டவர்கள்தான் இதனை சொல்ல வேண்டும் என்பதை
ஆரம்பகால அறிஞர்கள் உட்பட சிறந்த உளமாக்கள் இதனை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். ஆகவே தெளிவான அறிவு இல்லாமல் பிறருக்கு இஸ்லாத்தின் பெயரால் நாம் சொல்லக்கூடாது. உளமாக்களுடைய கடமை எம்முடைய அறிவை வளர்த்து தெளிவான அறிவு கொண்டவர்களாக எமது அறிவை வளர்த்து அதன் பிறகு உண்மையான ஹதீஸ்களை மட்டும் மக்களுக்கு சொல்ல வேண்டும். எனவே உளத் தூய்மையோடு தெளிவான அறிவோடு அல்லாஹ் தந்த இந்த வகையை பின்பற்றி நடப்பது மட்டுமே சுவனம் சொல்வதற்குரிய வழியாகும். அவ்வாறு சுவனம் சொல்லக்கூடிய ஒரு ஜமாஅத்தாக கூட்டமைப்பாக நாம் வாழ வேண்டும் என்பதே முதல் முக்கிய கடமையாகும். அந்த பாக்கியம் எம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்.